அனைத்து தலைமைக் கழக நிர்வாகிகளும் கோடிட்டு காட்டினார்கள். நம்முடைய ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று சுருக்கமாக சொன்னார்கள். நானும் சிலவற்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால் முதலமைச்சர் கேட்ட காரணத்தினாலே நாம் நம்முடைய அரசு என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு வழங்கிட்டு சுருக்கமாக சொல்லிட்டேன். இன்னைக்கு 2000 அம்மா கிளினிக், இன்னைக்கு 7 இளைய மக்கள் எங்கு நிறைந்திருக்கிறார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு. ஏழை மக்களுக்கும் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும்தான் அம்மாவுடைய அரசுடைய நோக்கம். இதைத்தான் ஒன்மலட்சம் புரட்சித்தலை எம்ஜாரும் புரட்சித்தலை அம்மாவும் கனவை கண்டார். அந்த கனவை நனவாக்கிய அரசு என்னுடைய அரசு என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடைபெற்றுகின்றேன். அதே போல இன்னைக்கு இது அம்மா கல்லைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதிக அளவில் திறந்த ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். நீங்க கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள், நகரத்திலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை அந்த பகுதியிலே கிடைக்க வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவமனைகள் என்பதை ஆணித்தரமாக சொல்கின்றேன். அதே போல எனக்கு முன்னாலே தெரிவித்தார் 7.5% இடஒதுக்கீடு. எதிர்கட்சிகள் கேட்கவில்லை, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கவில்லை. ஏன்னைக்கு நாம சிந்தித்தோம். நான் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன், கிராம பணியிலே ஆரம்ப பள்ளியிலே படித்தவன், அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளி, பதினொன்றாம் முறை உயர்நிலை பள்ளி வழியிலே படித்தவன். ஆகவே இன்றைக்கு 41% இன்றைக்கு உயர்நிலை பள்ளியிலே அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 41% மாணவர்கள் ஆரம்ப பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 41% ஆரம்ப பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைக்கு நீட் தேர்வின் மூலமாக 6 இடம் தான் கிடைத்தது. இவ்வளவு கடந்த ஆண்டு வெறும் 6 இடம் தான் கிடைத்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த காலகட்டத்திலே முதலமைச்சராக இருந்த காலத்திலே நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார். அந்த நுழைவுத் தேர்வு நடைபெற்ற பொழுது சுமார் 40 தான் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டது. புரட்சித் தலைவி அம்மாவர்கள் 2005 நுழைவுத் தேர்வு எடுத்தார். அப்பொழுதும் போதிய அளவு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவம் கிடைக்கவில்லை. இதையெல்லாம் நாங்கள் கணக்கிட்டு பார்த்தேன், ஏன் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், நாட்டுக்காக உழைக்கின்றவர்கள், இரவுகள் மாறாமல் உழைக்கின்றவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், இன்னைக்கு நகரத்தில் இருக்கின்ற உழைக்கும் மக்கள் அத்தனை பேருக்குடைய குழந்தைகளும் அரசு பள்ளியிலே தான் படிக்கின்றது. அப்படி ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கின்றார், 41% படிக்கின்றார். அவர்களுக்கு வெறும் 6 இடம் தான் நீட் தேர்வில் கிடைத்தது. இன்றைக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நுழைவுத் தேர்வு இருக்கின்ற பொழுதும் 40 தான் கிடைத்தது. நுழைவுத் தேர்வு எடுத்த பிறகும் போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. அதை எண்ணி பார்த்தோம். அதன் அடிப்படையிலே உள்ஒதுக்கீடு 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தோம். இந்த ஆண்டு 313 பேர் இன்றைக்கு MBBS சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. 92 பேர் பல் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே கிராமத்தில் இருந்து நகரம் வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவனுடைய கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு. எல்லாம் சாதனைகளப்பா. இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஆண்டு புதிதாக 11 மருத்துவக் கல்லூரியை துவக்கி இருக்கின்றோம். அந்த 11 மருத்துவக் கல்லூரியில் 1650 இடங்கள் புதிதாக உருவாகி இருக்கின்றன. 1650 இடங்கள் புதிதாக உருவாக்கிட்ட பொழுது அதிலே கிட்டத்தட்ட 135 பேருக்கு பக்கமா MBBS சீட் கிடைக்கிறது. இரண்டையும் கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட 148 பேர், 448 பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கட்டு. சுமார் 448 பேர் MBBS சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அப்பாவுடைய அரசு. இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. எல்லாம் சாதனை அல்லவா. இன்னைக்கு இந்த நாட்டுக்காக உழைக்கின்றவன், இன்னைக்கு உணவு கொடுக்கின்றவன், இன்னைக்கு நகரத்திலே கட்டிட தொழிலாளர் ஈடுபட்டிருக்கின்றான், பல்வேறு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி
அரசு பள்ளியில தான் அதிக அளவில் படிக்கின்றார். அப்படிப்பட்ட மாணவனும் மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசு என்னுடைய அரசு என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் 2011 பொறுப்பை கேட்ட பொழுது 1945 இடங்கள் தான் இன்றைக்கு அரசின் சார்பாக இன்றைக்கு மருத்துவ படியில் சேர்ந்து படிக்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இதே முடிச்சிட்டு அம்மா எடுத்த நடவடிக்கையின் காரணமாக 2017 வரை இன்றைக்கு எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்கக்கூடிய எண்ணிக்கை 3060 பேராக உயர்ந்தது. அதுக்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுடைய அன்பாலும் ஆசியாலும் இங்க இருக்கின்ற நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூடுதலாக 590 இடங்கள் உருவாக்கப்பட்டன. 590 இடங்கள் உருவாக்கப்பட்டன. அதற்கு பிறகு இப்பொழுது 1650 எவ்வளவு இடங்களை புதிதாக தோற்றுவித்து தமிழகத்திலே உரிய முறையிலே சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு முதல் மாநிலமாக இந்தியாவிலே திகழும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அரசு பள்ளிகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 37,558 அரசு பள்ளிகளில் இருக்கின்றன. 37,558 அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் இந்த மருத்துவம் கிடைக்க இருக்கின்றன. அதே போல இன்றைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை நிறுத்திக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் தெரிவித்தார். இன்றைக்கு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கையை பற்றி சொன்னார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவில் 2011 தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அப்பொழுது 32.9% தான் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை இன்றைக்கு உயர்கல்வியை தனி கவனம் செலுத்திய காரணத்தால் இன்றைக்கு புதிதாக அரசு கலைக்கல்லூரியை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு மருத்துவக்கல்லூரி உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே சட்டக்கல்லூரி உருவாக்கி தந்திருக்கின்றோம். இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி உருவாக்கி தந்திருக்கிறோம். ஐடி கல்லூரி உருவாக்கி தந்திருக்கிறோம். இப்படி பல கல்லூரிகளை உருவாக்கி தந்தின் விளைவு 149 பேர் இன்றைக்கு படிக்கக்கூடிய நிலை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனையும் நம்ம அரசுதான் நிகழ்த்திருக்கின்றது. அதே போல நீங்க பொதுப்பணித்துறை பற்றி சொன்னாங்க, குடிமராமத்து மராமத்து திட்டத்தை சொன்னாங்க, இது கனவு திட்டம். இன்னைக்கு நீர் ஆதாரம் என்பது மிக மிக முக்கியம். இன்னைக்கு நம்ம அத்தனை நம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீருக்கு அண்டை மாநிலத்தை நம்பியிருக்கின்றன. அந்த நிலையை மாற்றுவதற்காக பருவக்காலங்களில் பெய்த மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும். அதற்காக குடி மராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தினோம். இன்றைக்கு 6,811 ஏரிகள் இன்றைக்கு இந்த திட்டத்தில் எடுத்திருக்கிறோம். பொதுப்பணித்துறையின் சார்பாக இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி சுமார் 1,418 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இதுவரை 5,543 பணிகள் நிறைவேற்றின எஞ்சி பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை இப்படி ஏரிகள் குளங்கள் குட்டைகள் ஊரணிகள் அனைத்தும் தூர்வாரிய காரணத்தினால் இப்பொழுது பெய்த மழையின் காரணமாக தமிழகம் முழுவதும் பல ஏரிகள் நிரம்பி வழியக்கூடிய காட்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக ஏரிகளை நாம் சீரமைத்திருக்கின்றோம். அதுவும் இன்றைக்கு மழைக்காலங்களில் அந்த நீர் நிரம்பி காட்சி அளிக்கின்றன. அதோடு நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை, பெருகின்ற மழையில் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக சென்னை சுற்றியுள்ள தடுப்பணைகளை போய் பாருங்கள், தண்ணி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. எல்லா தொலைக்காட்சியிலும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தடுப்பணைகளை கட்டியிருக்கின்றோம். இதற்காக சுமார் 900 கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சாதனை மேல் சாதனை படைத்து நீர் மேலாண்மையிலேயே இன்னைக்கு தமிழகம் முதன்மை இடத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றது. மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயிக்கும் குடிநீருக்கும் நீர் முதன்மையாக விளைகின்றது. அந்த நீரை பாதுகாத்து சேமித்து கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர செய்து ஏழாம் பெருமக்களுக்கு தேவை நீர் கிடைக்க செய்கிறோம். குடிப்பதற்கு தேவையான நீரை கொடுக்கின்றோம். அது எங்களுடைய கனவு திட்டம். அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி
அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு சென்னையிலே சென்னை மாநகருக்கு வழங்கப்படும் ஏரிகள் நான்கு நிரம்பிக் கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட 93% ஏரி நிரம்பி காட்சியளிக்கின்றது. சென்னை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் ஓராண்டுக்கு தண்ணீர் கொடுக்க முடியும். ஒரு ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த நான்கு ஏரிகளிலும் இன்னைக்கு நீர் நிரம்பிக்கிற காட்சி இருக்கிறது. 67 ஆண்டு காலமாக சென்னை மாநகர மக்களுக்கு புதிய குடியிருப்பு திட்டத்தை அமல்படுத்தவில்லை. நான்கு அம்மா எண்ணத்திலே தோன்றியது. இன்றைக்கு கண்ணன் கண்டு அந்த நீர்த்தேக்கம் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு அண்மையிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திறந்து வைத்து சென்றிருக்கிறார். அதிலே இன்றைக்கு 0.6 டிஎம்சி தண்ணி தேங்கி வைக்கப்பட்டு இதெல்லாம் மாண்பு அம்மாவுடைய அரசு செய்த சாதனை. சென்னை மாநகர மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கி இருக்கின்றோம். அதை இன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவ்வளவு திட்டங்கள், சென்னை சீர்மிகு திட்டம், ஸ்மார்ட் சிட்டி, மத்திய மாநில அரசோடு நிறைவேற்றப்படுகிற 1000 கோடியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மாநகராட்சி நகராட்சியில் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்தின் வாயிலாக புதிய புதிய திட்டங்கள் அங்கே கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சாலை வசதி, கழிவுநீர் அகற்ற வசதி, தெருவிளக்க வசதி, இப்படி பல்வேறு அடிப்படைகளை அந்த திட்டத்தின் மூலமாக எடுத்து மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். சென்னையை பொறுத்தவரையில் இன்றைக்கு பூங்கா மேம்பாட்டு திட்டம், நீர்நிலைகள் சீரமைத்தல் திட்டம், பாலங்கள் இன்றைக்கு கட்டி கொடுத்திருக்கிறோம், சாலைகள் சீரமைக்கின்ற திட்டம், வெள்ள நீர் தடுப்பு பணிகள் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. 440 கோடி ரூபாயில் 196 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால், இணைப்பு கால்வாயில், வழிந்தடைந்த கால்வாய்களை பழுதுபார்த்தல் அதையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி விரிவாக்கப்பட்ட பகுதியில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணி 1380 கோடி ரூபாயில் 406 கிலோமீட்டர் அந்த பணியும் நாங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு இன்றைக்கு 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொசுத்தலையாறு வடிகால் பகுதியில் 769 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் அமைக்க ஆசிய வளர்ச்சி வங்கியின் இதனுடன் மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை மாநகராட்சியில் மக்கள் இன்றைக்கு புயல் வெள்ளத்தால் இன்றைக்கு வீதிகளை தண்ணீர் தேங்கி பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து அதை இன்றைக்கு நிவர்த்தி செய்கின்ற பணியை மேற்கொண்டு அந்த பணியும் நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் சுமார் 300-3000 இடங்களிலே சாலைகளை தண்ணீர் தேங்கி இருந்தன கடந்த காலத்திலே. இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சர் அந்த காலத்திலே, அதுக்கு பிறகு அம்மா வழியிலே செயல்பட்ட அம்மாவுடைய அரசு இன்னைக்கு செயல்பட்டதன் விளைவாக அந்த 3000 இடத்தில் தேங்கியிருந்த நிலை மாறி இன்றைக்கு வெறும் 19 இடத்தில் தான் தங்கி தேங்கக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்கிறது. 19 இடத்தில் தான் தண்ணி தேங்கி இருக்குது. அதையும் ஆகின்ற பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எதற்காக சொல்லிட்டே சொன்னால், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், இன்னைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் தண்ணி தேங்கி நிற்கின்றன. இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்து என்று சொன்னால் நாங்கள் கேட்கின்றோம். உங்களுக்கு 5 ஆண்டு காலம் சென்னை மாநகர மேயராக பதவி கொடுத்தார்களே, அப்பொழுது என்ன தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? 5 ஆண்டு காலம் முழுக்க முழுக்க சென்னை மாநகர பகுதி மக்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்களே, அவளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? 3000 இடத்திலே தண்ணி தேங்கி நின்றது, அந்த தண்ணி அகற்றுவதற்காக ஏதாவது திட்டங்களை வகுத்தீரா அல்லது நிறைவேற்றினீரா? எதுவுமே செய்யவில்லை. குடும்பத்தை பார்ப்பதற்கு தான் நேரம் சரியாக இருக்கு. அதற்கு பிறகு துணை முதலமைச்சராக நீங்க வந்தீர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த காலகட்டத்திலாவது விழித்து இந்த சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது திட்டத்தை நிறைவேற்றணும் என்று எண்ணி பார்த்தீர்களா? அப்பொழுதும் எண்ணி பார்க்கவில்லை. தேர்தல் வருகின்ற பொழுது சென்னை மாநகரம் முழுவதும் சுற்றி சுற்றி வருவார், இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லுவார், அரசு மீது பழி சுமத்துவார். ஏமாந்துடாதீர்கள். சென்னை மாநகர மக்களே, உங்களுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான் என்பதை நினைவுற கடைபிடிக்கிறது. அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராம கிராமமா சென்று இன்னைக்கு எம்பி தேர்தலுக்கு முன்பு, நாடாளுமன்ற பொதுத்தேர்தலுக்கு முன்பு எல்லா பகுதி
செட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய அங்கத்தினர் அவருடைய கட்சி சேர்ந்தவர் முன்னாள் திமுக அமைச்சர் திமுக சட்டமன்ற எல்லாம் கிராம கிராமமா போய் ஒரு திண்ணை பிடிச்சு அதுல பெட்ஷீட்டை போட்டு குறை தீர்க்க வேண்டும் சொல்லி மனுக்கள் வாங்கினாங்க. அந்த மனுக்கள் எல்லாம் எங்கேயே போயிட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு மக்களை ஏமாற்றி இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி மனுக்களை பெற்றீங்களே, அந்த மனுக்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டு குப்பை தொட்டிக்கு போயிட்டு மக்கள் உசாராக இருக்க வேண்டும். இப்பொழுது மீண்டும் அந்த திட்டத்தை துவங்கி இருக்கின்றார். கிராம சபை என்ற ஒரு திட்டத்தை துவங்கி இருக்கிறார். அரசு நிகழ்த்துகின்ற அந்த திட்டத்தை இவர்கள் மறைமுகமாக அதை பயன்படுத்தி பெயரை பயன்படுத்தி கிராம கிராமமாக போய் மக்கள்கிட்ட மனு வாங்கி மக்களுடைய குறை தீர்க்கிறாராம். ஏற்கனவே வாங்கின மனுக்கே குறை தீர்க்க முடியலையே, அந்த மனு எங்க போச்சு? ரெண்டு ஆண்டுக்கு முன்பு நீ மனு வாங்கினிய, யார் ஆட்சியில் மக்களை திசை திருப்பி மக்களிடத்தில் கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றீர்கள். இப்பொழுது நடக்காது. அது மட்டுமல்ல, அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்கள், 5 சவரனுக்கு குறைவாக இன்றைக்கு நகை அடமானம் வைத்தார். கூட்டுறவு சங்கத்தில் வைத்தாலும் சரி, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வைத்தாலும் சரி, தனியார் வங்கியில் வைத்தாலும் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும். அந்த கடனுக்கு உண்டான தொகை அரசு செலுத்தும் என்று வாக்குறுதி கொடுத்தார் இதே திமுக தலைவர் ஸ்டாலின். அது மட்டுமல்ல, விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் சொன்னார். வெற்றி பெற்றீங்களோ? இதுக்காக குரல் கொடுத்தீங்களா மத்தியில்? நாடாளுமன்றம் வந்தீங்கள? நான் நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றின விதமாக ஏதாவது செய்தீர்களா? மத்திய நிதி ஆதாரத்தை பெற்று தந்தீர்களா? இன்னைக்கு அத்தனை பேர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கிறார்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மத்தியில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பித்தானே மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார், அதனால்தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். ஆக மக்களை பற்றி கவலை இல்லை. இப்பொழுது வருகின்ற தேர்தலிலும் ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி விசுவார்கள், தாராளமாக கொடுப்பார்கள். ஏன்னா அவர் செய்ய மாட்டாங்க. வாக்குறுதி சொல்வதற்கு எளிது, அதை நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற முடியாத கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து இன்றைக்கு மக்களிடத்தில் தவறான பரப்புரை செய்து இன்றைக்கு வாக்குகளை பெற்றுத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு இடைத்தேர்தல் வந்தது. நாங்குநேரி விக்கிரவாண்டி, விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் அங்கே இறந்தார். அந்த இடத்துல இடைத்தேர்தல் நாங்குநேரியிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வஸ்துவா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காலத்தால் அந்த இடம் காலியாயிற்று. விக்கிரவாண்டி நாங்குநேரி இரண்டு இடைத்தேர்தலும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அரசு கட்சி அனைத்து அண்ணா திராவிட கட்சி. இன்னைக்கு 46 வாக்கு வித்தியாசத்திலே விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்றோம். நாங்குநேரியிலே 34,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். மிகப்பெரிய வெற்றி பெற்று அசுர பலத்தோடு இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பிரித்து பார்த்து மக்கள் வாக்களிக்கின்றார்கள். வருகின்ற தேர்தலிலும் மிகச் சிறப்பான வெற்றியை நாம் பெற முடியும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எனக்கு முன்னாலே சொன்னார்கள் மரியாதைக்குரிய வரவேற்புரை நிகழ்ச்சியான ஜெயக்குமார், விருதுகள் துறை வாரியாக விருதுகளை பெற்றிருக்கின்றோம். நீர் மேலாண்மையில விருதுகளை பெற்றுக்கின்றோம், மின்சார துறையில விருதுகளை பெற்றுக்கின்றோம், போக்குவரத்து துறையில தேசிய விருதுகளை பெற்றுக்கின்றோம், தேசிய விருதுகளை பெற்றுக்கின்றோம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நாம் தொடர்ந்து நாம் விருதுகளை பெற்றுக்கின்றோம். அதே போல இன்றைக்கு வேளாண் உணவு தானிய உற்பத்தியில வேளாண் துறையில கிஷ் கருமான் விருது தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி தேசிய விருதுகளை இன்றைக்கு இந்தியாவிலே அதிக தேசிய விருதுகளை பெற்ற முதல் மாநிலம் என்ற பெருமையை நாம் பெற்றுக் நம் ஆட்சி கொண்டது கடுமையான வறட்சி, கடுமையான வறட்சி நாம் சந்தித்தோம், அதையும் நாம் தீர்த்து வைத்தோம். அதுக்கு பிறகு புயல், அந்த புயலில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய மாண்பு சட்டமன்றப்பள் மாண்பு நாடாளுமன்ற மாண்பு அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளாட்சி பிரதிகள் கூட்டம் சொல்லுங்கள் அத்தனை பேர் ஒன்றாக இணைந்து பணியாற்றி அதிலையும் வெற்றி கண்டோம். புயலை விட வேகமாக பணியாற்றி அதையும் நாம் வெற்றி கொண்டோம். அதற்கு பிறகு கொரோனா வைரஸ் தொற்று, ஒருவருக்கு மற்றவருக்கு எளிதாக பரவக்கூடிய அந்த தொற்று நோய் இந்தியாவில தமிழகத்திலும் வந்தது. அதையும் சரியான முறையில் கையாண்டது விளைவு இந்தியாவிலே கொரோனா வைரஸ் தொற்று குறைகின்ற மாநிலம் தமிழ்நாடு.
நாடு என்ற பெருமை பெற்றிருந்தது. அண்மையிலே பாரத பிரதமர் இந்தியா அளிக்கின்ற அனைத்து முதலமைச்சருடைய கூட்டத்தை கூப்பிட்டார், காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்ப மாண்பு பாரத பிரதமர் அவர் தெரிவித்தார், தமிழகத்திலே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அதிகமான எடுத்த காலத்தினாலே கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்தினார்கள். அதை மற்ற மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு புகழாரம் சூட்டினார் பாரத பிரதமர். இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு படிப்படியாக குறைத்துக் கொண்டிருக்கின்றோம், அதையும் நாம் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நாயோட கடையிலே மக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய உணவுப்பொருளும் விலையில்லாம கொடுத்த ஒரே அரசு எட்டு மாத காலமாக அம்மாவுடைய அரசு. அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட காலகட்டத்திலே இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லாத காலகட்டம், அந்த காலகட்டத்திலே மக்களுக்கு எல்லா குடும்பத்தைக்கும் அரிசி வாங்கின எல்லா குடும்பத்தைக்கும் 1000 ரூபாய் கொடுத்த அம்மாவுடைய அரசு. அதே போல போன தைப்புகளுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்பொழுது அரிசி வாங்கின்ற குடும்பத்தைதார் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 2,6 கோடி அரிசி குடும்பத்தைதாருக்கு இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தைதாருக்கும் 2,500 ரூபாய் கொடுக்கப்படும் என்ற செய்தி சொல்லியிருக்கிறார்கள். முழு கரும்பு கொடுக்கிறோம், பொங்கல் தொகை கொடுக்கிறோம். ஆக பொன்மலைச்சம்பரம் புரட்சித் தலைவர் விட்டார், தெரியும் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் ஏழைகளை வாழ வைக்கிறோம் என்று எண்ணினார்கள். அதை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். தொழிற்சாலைகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தொழிலாளர் பெருக வேண்டும், இன்னைக்கு தொழிற்சாலை இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமாக உருவாக வேண்டும் என்பதற்காக 2017 சென்னையிலே மாநிலம் புரட்சித் தலைவர் அம்மாவில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினார்கள். அம்மா தலைமையில் அங்கே தொழில் முதலீட்டு ஈர்த்தார்கள். அம்மா வழியிலே இருந்த அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியிலே சென்னையிலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம். 304 தொழிற்சாலை வருவதற்கு புரிந்துள்ள ஒப்பந்தம் போட்டோம். சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். இன்னைக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கினோம், நேரடியாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு வாய்ப்பு, ஆக 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக ஓடப்பட்ட திட்டம் அம்மாவுடைய அரசியல். அது மட்டுமல்ல, கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்தில் சுமார் 60,000 கோடி தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டு ஈர்த்திருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்தில் அதிகமாக முதலீட்டை ஈர்த்த மாநிலம் தமிழ்நாடு. அதையும் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். படித்த பட்டப்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கியதே நம்முடைய அரசு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் சிறந்த முறையை நாம் செயலாற்றுகிறோம். இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு பொய்யான அறிக்கையை தயார் செஞ்சு மேதகு ஆளுநர் கொடுத்திருக்கிறார். ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழல் பட்டியல இன்னைக்கு என் மீது, மனுக்கு மாண்பு துணை முதலமைச்சர் மீது, அமைச்சர் மீது எல்லாம் ஒரு பட்டியலை கொடுத்திருக்காரு. அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா ஒரு டெண்டர் கொடுத்த ஊழல் சொல்றாரு. அந்த டெண்டர் ரத்து செஞ்சு 1.5 வருஷம் ஆகுது. டெண்டர் ரத்து செஞ்சு 1.5 வருஷம் ஆகுது. அதுவோட தெரியாத ஒரு எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் யாரோ எழுதி கொடுத்த வச்சுட்டு போய் கொடுக்குறாரு. அத்தனையும் பொய் அறிக்கை. ஏனைக்கு அவர் ஊழல் பட்டி கொடுத்துருக்க அத்தனையும் பொய் எரிச்ச அவர் நினைத்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்று நினைத்தார். இப்பொழுது மக்களிடத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தை பார்க்கின்றார். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறுகின்ற பொழுது ஆட்சிக்கு வரும். அதனால் தயந்து போய் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றப்படும் செய்யும் சொல்லி அங்கங்கே பொய்யான பரப்புரை ஆட்சி வருகிறார். அதே நான் இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறேன், என்ன நிறைய இருக்குது, காலம் நேரம் அதிகமாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் தான் வரலாற்று படைத்துக் கொண்டிருக்கிறது. ஏழைகளிலேயே ஒடுக்கப்பட நசுக்கப்பட்ட கணக்கோட்டைகின்ற மக்களுக்கும் நல்ல திட்டங்கள் போய் செல்வதற்கு என்னுடைய அரசு தொடர்ந்து பாடுபடும் நேரத்திலே தெரிவித்து இன்றைக்கு மாணவ அம்மா அவர்கள் சொன்னார்கள், சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார்கள். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மக்களுக்காக இயங்கும் என்று சொன்னார்கள். அதை நாம் படைப்போம், அதுதான் நம்முடைய லட்சியம். ஒவ்வொரு தொண்டரும் வீடு கொண்டு எழுந்து இந்த தேர்தலே தான் தான் வேட்பாளர் என்று எண்ணி களத்திலே இறங்கி தேர்தல் என்ற போரிலே நாம் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிப்போம், வெல்வோம், வெற்றி பெறுவோம்.